உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடந்த பாலியல் படுகொலை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தும் வகையில் சிபிஐக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்க செய்வதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொது முடக்க தளர்வுகளை அடுத்து மகாராஷ்டிராவில் நாளை முதல் உணவகங்கள், வணிக வளாக ஃபுட்கோர்ட்கள் திறக்கப்பட உள்ளன. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு அறிவித்துள்ளது. உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். வாடிக்கையாளர்கள் உணவகத்திற்கு உள் செல்வதற்கு முன் தெர்மல் கருவி மூலம் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட வேண்டும். சாப்பிடும் நேரம் தவிர மற்ற சமயங்களில் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் போன்ற நெறிமுறைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. கேரள மாநிலம் கொச்சியில் கடற்படைக்கு சொந்தமான கிளைடர் விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர். கடற்படை பவர் கிளைடர் விமானம் இன்று காலை வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. திடீரென அந்த விமானம் திசை மாறி கடற்படை தளத்திற்கு அருகில் உள்ள தொப்பும்படி பாலம் அருகே மோதியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் யுபிஎஸ்சி நடத்தும் முதல்நிலை தேர்வு இன்று காலை 9:30 தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வுகளை சுமார் 5000 மேற்பட்டோர் எழுதுகிறார்கள். சென்னையில் 62 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. காலை, பிற்பகல் என 2 கட்டங்களாக இந்த தேர்வு நடைபெறுகின்றன. கொரோனா தடுப்பு வழிகாட்டுதலை பின்பற்றும் வகையில் தேர்வுக்கு வருவோர் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் கிருமி நாசினியை கொண்டுவர வேண்டும் எனவும் யுபிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் விகிதம் 1% கீழ் உள்ளது என்றும், மாவட்டம் முழுவதும் 935 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 439 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விடுதலைப் போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் 137வது பிறந்த தினமான இன்று தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் மாலை வைத்தும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் ஒரு நாளில் 100,000 பனை விதைகள் நடும் இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், பொதுமக்களும் இவ்வாறு நடக்கூடிய பனை மரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றும், தங்களுக்கு சொந்தமாக உள்ள வயல்களின் ஓரங்களில் பனை விதைகளை நடுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டாா்.